إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு, கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்வுடன் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அன் அபி ஹுரைரத் அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்தத்ரூன மல் முஃப்லிஸ், அல் முஃப்லிஸ் திவாலாகி போனவன், போண்டியாகி போனவன், அப்படி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? காலு, நபித்தோழர்கள் பதில் சொன்னார்கள், அல் முஃப்லிஸு ஃபீனா மன் லா திர்ஹம லஹு வலா மதா, எங்களுக்கு மத்தியில் அல் முஃப்லிஸ் திவாலாகி போனவன், போண்டியானவன் என்றால் எவனிடம் வெள்ளி காசுகளில் கூட இல்லாமல் போய்விட்டதோ, அவனுடைய உடைமைகள் அவனுடைய செல்வங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டதோ அவன்தான் முஃப்லிஸ், அவன்தான் திவாலாகி போனவன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி, நிச்சயமாக என்னுடைய சமுதாயத்தில், என்னுடைய உம்மத்திலே முஃப்லிஸ் திவாலாகி போனவன் என்றால் யார் என்றால், யதி யௌமல் கியாமா, அவன் மறுமை நாளிலே வருவான், தொழுகையோடு வருவான், நோன்போடு வருவான், ஜகாத் கொடுத்தவனாக வருவான், அதோடு அவன் ஒருவனை திட்டி இருப்பான், சபித்திருப்பான், ஒருத்தன் மீது அவதூறு பேசி இருப்பான், அது மட்டுமல்ல ஒருத்தனுடைய செல்வத்தை அவன் திருடியிருப்பான், தின்றிருப்பான், அபகரித்திருப்பான், ஒருத்தனுடைய ரத்தத்தை ஓட்டியிருப்பான், அவனை புண்படுத்தி இருப்பான், அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்திருப்பான். அது மட்டுமல்ல, இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒருத்தனை அடித்திருப்பான். இப்படிப்பட்டவன் வருவானே,
அவனுடைய நன்மைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அது கொடுக்கப்பட ஆரம்பிக்கப்படும். எப்படி வஹாதா மின் ஹஸனாதி ஃபைன் யனீத் ஹஸனாதுஹு கப்ல அன் யக்தா மா அலைஹி உஹ்த். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய நன்மைகள் எல்லாம் இவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு மின் ஹதாயாஹும் ஃபஃரஃபத் அலைஹி. இந்த நன்மைகள் எல்லாம் இப்படி யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தானோ, யாரை அடித்தானோ, யாரை திட்டினானோ, யாரை பற்றி அவதூறு பேசினானோ, யாருடைய செல்வத்தை அவங்களுடைய சொந்தமான உடைமைகளை பறித்து திருடினானோ, அபகரித்தானோ, யாருடைய ரத்தத்தை ஓட்டினானோ, அவர்களுக்கெல்லாம் இவனுடைய தொழுகையிலிருந்து, இவனுடைய நோன்பிலிருந்து, இவனுடைய ஜகாத்திலிருந்து கொடுக்கப்பட்டு விடும். இன்னும் நன்மைகள் கொடுக்கப்படும். பிறகு இவனிடம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். இவனிடம் பாவங்கள் இரு மட்டும்தான் இருக்கும். நன்மைகள் இல்லாமல் போன பிறகு அவருடைய நிலைமை என்ன ஆகும்? கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்படி என்றால் இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல மக்களுடைய பாவங்களை எடுத்து இவனுக்கு போடப்படும், இவனுக்கு கொடுக்கப்படும், இவன் மீது சாட்டப்படும். பிறகு அவன் இறுதியிலே நரகத்திலே வீசப்படுவான், எரியப்படுவான். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி 5037 செய்தியாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த செய்தியிலிருந்து எத்தனையோ படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. முதலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் சிந்தனைகளிலிருந்து மறுமையின் சிந்தனைக்கு ஒரு மனிதனை மாற்றுகிறார்கள். பொதுவாக நாம் எல்லாம் போண்டியானவன், திவாலாகி போனவன் என்றால் என்ன என்று நினைப்போம். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அத்தத்ருனா மல் முஃப்லிஸ், உங்களுக்கு போண்டியானவன், திவாலாகி போனவன் என்றால் யார் என்று தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆக நாமெல்லாம் சஹாபாவும் சரி, அவர்கள் மனித நிலையில் சாதாரண உலக கண்ணோட்டத்தோடு தான் அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள், ஃபீனா, எங்களுக்கு மத்தியில் யார் அல் முஃப்லிஸ் என்றால் மல்லா தர்ஹம், யாரிடம் திர்ஹம் கூட இல்லையோ. ஏன் இங்கே தீனார் சொல்லப்படவில்லை? தீனார் தான் தங்க காசு, திர்ஹம் வெள்ளி காசு. தங்க காசு வைத்திருப்போம், பெரிய செல்வந்தன். சஹாபா பதில் சொல்லுகிறார்கள், வெள்ளி காசு கூட, அதாவது செலவழிப்பதற்கு காசே இல்லாதவன், ஒரு ரூபாய் கூட இல்லை, 50 பைசா கூட இல்லை, ஒன்றுமே இல்லாமல் ஆகின்ற நிலைதான் அந்த காலத்தில் திர்ஹம் என்று ஒன்று கையில இல்லை. அது மட்டும் வலமத்தா, எந்த உடமையும் இல்லை. அப்படி என்றால் அவனிடம் எல்லாம் நஷ்டமாகிவிட்டது, எதுவுமே இல்லாமல் நடுத்தருவுக்கு வந்து விட்டவன். அவனுக்கு வீடு இல்லை, அவனுக்கு அவன் அடுத்து உடுத்துவதற்கு ஆடை இல்லை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த செல்வங்கள் எதுவுமே இல்லை, எல்லாம் அழிந்து விட்டது. அதுதான் திவால், திவாலானவன், அவன் தான் முஃப்லிஸ். ஆகவே சஹாபா சொல்லுகிறார்கள், ஃபீனா, எங்களுக்கு மத்தியில் நாங்கள் என்ன புரிந்திருக்கிறோம் என்றால், நாங்கள் முஃப்லிஸ் என்றால் இவனைத்தான் சொல்வோம், எல்லாம் இழந்து போண்டியாகி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறானே அவன் தான் முஃப்லிஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போலவே சஹாபா இன்று நம்மிடம் கேட்டாலும் நாம் அந்த பதிலை சொல்லியிருப்போம் இல்லையா? அதைத்தான் சொல்லுவோம், எல்லாம் போய் நடுத்தருக்கு வந்து வந்துவிட்டா அவனிடம் ஒன்றுமே இல்லை, அவன் தான் முஃப்லிஸ். சஹாபாவுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் அந்த சிந்தனையை மாற்றுகிறார்கள். நீங்கள் எதை இந்த உலக கண்ணோட்டத்தோடு முஃப்லிஸ் என்று யாரை நினைக்கிறீர்களோ அப்படி அல்ல, உண்மையிலேயே முஃப்லிஸ் என்று என்னுடைய உம்மத்தில் யார் என்றால், இந்த உலகத்தில் இருப்பவனை முஃப்லிஸ் என்று நான் சொல்ல மாட்டேன், மறுமையில் ஒரு முஃப்லிஸ் வருவான், திவாலாகி போகிறவன் வருவான். அவருடைய நிலை என்ன? அவன் வருவான், என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவன். அப்படி என்றால் அவன் முஸ்லீம், சாதாரண முஸ்லீம் அல்ல, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். ஏனென்றால் அவன் வரும்போது அவனிடம் தொழுகை இருக்கிறது. அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா இல்லையா? அவன் நோன்பு இருக்கிறது, அந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆகவே தான் அவன் நோன்பு இருக்கிறது, அந்த கூலி இருக்கிறது. ஏன்னா அவனிடம் நன்மைகளை எடுத்து பாவிகளுக்கு, அதாவது தண்டிக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், இவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் இவன் நன்மை இருக்க வேண்டும். அப்படின்னா இவன் தொழுகைக்கான நன்மைகள் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன சகோதரர்கள், எவ்வளவு பெரிய ஆச்சரியமான, நம்மை அச்சுறுத்தக்கூடிய வார்த்தை பாருங்கள், தொழுகையை தொழக்கூடிய தொழுகையாளியின் நிலை இது. ஒரு நோன்பாளி நிலை, அவளை நோன்பும் தொழுகு ஏற்கப்பட்டிருக்கிறது. அவைதான் ஹசனாத், நன்மைகள் இருக்கிறது, என எடுத்துக் கொடுப்பதற்கு நன்மை இருக்க வேண்டும். அப்படிதான் கபூல் செய்யப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், கபூல் செய்யப்பட்டிருக்கிறது. அவன் சாதாரணமான முஃப்லிஸ் அல்ல, ஒரு செல்வந்தனாக இந்த உலகத்தில் இருந்தவன். ஏன்னா ஜகாத் கொடுத்திருக்கிறான்.
அப்படி என்றால் அல்லாஹ் அவனுக்கு செல்வங்களை கொடுத்திருக்கிறான். அந்த செல்வத்தில் உள்ள ஹக்கை அவன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உரியவர்களுக்கு ஏழைகளுக்கு அதை கொடுத்திருக்கிறான். அதிலையும் அவன் குறை வைக்கவில்லை. ஏன்னா ஜகாத்துடைய நன்மைகள் அவனிடம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இந்த மூன்று மகத்தான விஷயங்களை அவனுடைய நிலையை பற்றி சொல்கிறார்கள். அவன் ஒரு பக்கம் செல்வந்தன், ஏன்னா ஜகாத் கொடுத்திருக்கிறான். இன்னொரு பக்கம் அவன் ஐந்து வேளை தொழுகையாளி. மூன்றாவது அவன் ரமதான் மாதத்தில் கடமையான நோன்பு வைத்திருக்கிறான். அப்படி என்றால் இஸ்லாமுடைய ஐந்து கடமைகளை அவன் நிறைவேற்றக்கூடியவன். செல்வந்தா இருக்கிற ஜக்காத் கொடுக்கணும் ஹஜ் செய்ய மறுப்பான அவன், அல்லாவை ஐந்து வேளை தொழுகிறவன் ஹஜ்ஜுக்கு போகாமல் இருப்பானா? சுப்ஹானல்லாஹ், அவனுடைய தொழுகையும் நோன்பும் ஜக்காத்து இஸ்லாமுடைய ஐந்து தூண்கள். ஷஹாதா சொல்லி இருக்கிற ஒரு முஸ்லீம் அவன், ஐந்து வேளை தொழக்கூடியவர், நோன்பு வைக்கிறவர், ஜக்காத் கொடுக்கிறவர். அல்லாஹ் கடமையாக்கிய வரலான கடமைகளை குறை வைக்காமல் இருந்தவர் மட்டுமல்ல, அல்லாஹ்விடம் அவர் இஹ்லாஸாக அமல் செய்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு அமல் அல்லாஹ்விடம் ஏற்கப்பட்டால் தானே நாளைக்கு கூலி கிடைக்கும். அப்படி என்றால் இவர் ஏற்கப்பட்டிருக்கிற நிலையில் அமல் செய்திருக்கிறார். அப்படி என்ன, அதற்கு இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக தான் தொழுகிறார். அல்லாஹ்வுக்காக உண்மையிலே அவருடைய திருப்தியை நாடித்தான் நோன்பு வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடிதான் அந்த கூலி அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏழைகளுக்கு ஜகாத்தை வருடம் வருடம் கணக்கிட்டு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் என்றால் எவ்வளவு ஒரு அமல் சாலி செய்யக்கூடிய ஒரு சாலிகான மனிதராக இந்த உலகத்தில் கூட அறியப்பட்டிருப்பார் என்று நினைத்து பாருங்கள். அல்லாஹ்விடம் அவருடைய கபுல் செய்யப்பட்ட அமல்களோடு வருகிறார். யக்தி யௌமல் கியாமா வருவார். எப்படி? விசலாதீன் வசியாமீன் வசகாதீன், தொழுகையோடு நோன்போடு அது மட்டும் ஜக்காத்தும் கொடுத்த நிலை வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆனால் அந்த மனிதருடைய நிலை அடுத்து என்ன நடக்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், வயத்தி கத் ஷதம ஹாதா, ஆனால் ஒரு மனிதனை அவர் திட்டி இருப்பார், சபித்து இருப்பார். அதுபோல கதப ஹாதா, அவதூறு பேசி இருப்பார். மக்களுக்கு மத்தியில் ஒரு மனிதனை பற்றி இல்லாத பொல்லாதவை எல்லாம் பரப்பி இருப்பார். அது மட்டுமல்ல, வாக்கலமால ஹாதா, எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்கள். அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஜக்காத் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த செல்வம் மட்டும் அவருக்கு போதுமானதாக இருக்கலையா? தொழுகையாளியா இருக்கிறார், ஆனால் தொழுது விட்டு போய் மற்றவனுடைய செல்வத்தை பறித்திருக்கிறார், அபகரித்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்ல, வாக்கலமால ஹாதா, ஒரு மனிதனுடைய மால் செல்வத்தை அவர் தின்று இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாவம் அது! ஜக்காத் கொடுக்கிற அளவுக்கு தகுதி உள்ள ஒரு செல்வத்தனா இருந்து கொண்டு இன்னொரு மனிதனுடைய செல்வத்தை தின்றிருக்கிறாயே, அல்லாஹ் சும்மா விடுவானா? அதுதான் இந்த ஹதீஸ்ல நமக்கு கிடைக்கிற செய்தி. சுப்ஹானல்லாஹ், செல்வம் இருப்பதால் அல்லது ஒருத்தன் அமல்கள் செய்வதால் அல்லது அவன் ஜக்காத் கொடுப்பதால் நாளை அல்லாஹ்விடம் தப்பித்து விட முடியாது. நீ செல்வம் உனக்கு கொடுக்கப்பட்டு நீ ஜக்காத் கொடுத்திருக்கலாம், ஆனால் நீ மற்றவருடைய செல்வத்தை ஏதேனும் அபகரித்தாயா, அவருடைய திருடினாயா, அல்லது அநியாயமாக பறிப்பதற்கு திட்டம் போட்டாயா? அல்லாஹ் நாளை விசாரிப்பான். அது மட்டுமல்ல, இவர் சாதாரண ஜக்காத் கொடுத்து மற்றவர்களுக்கு கஷ்டத்தை போக்கக்கூடியவர், ஆனால் இவர் என்ன செய்கிறார்? மற்றவருடைய ரத்தத்தை ஓட்டி இருக்கிறார், அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த காயம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நுணுக்கமாக சொல்கிறார் என்றால், இந்த மனிதன் இன்னொருத்தனை அடித்திருக்கிறார். இப்போது என்ன நடக்கிறது? இவரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, யாரை இவர் அடித்தாரோ, யாரை பற்றி இவர் புறம் பேசினாரோ, பொய் பேசினாரோ, அவதூறு பேசினாரோ, யாரை செல்வத்தை பறித்தாரோ, அத்தனை பேரையும் அல்லாஹ்வுத் தஆலா கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். அவர் அல்லாஹ்வுடன் முறையிடுவார்கள். தங்களுக்கு தீர்ப்பை, தங்களுக்கு நீதியை அல்லாஹ்வுடன் அவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இந்த மனிதருடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்துடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் பகிர்ந்தெடுத்து கொடுத்துருவார். அது எந்த அளவுக்கு நிலைக்கும் என்றால், போகும் என்றால், கடைசியில் இவரிடம் இவருடைய தொழுகையின் நன்மை எதுவுமே இருக்காது, இவருடைய நோன்பின் நன்மை எதுவுமே இருக்காது, இவருடைய ஜக்காத்தின் நன்மை எதுவுமே இருக்காது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு மோசமான திவாலான நிலை, போண்டியான நிலை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சிந்திக்க வைக்கிறார்கள், இந்த உலகத்தில் ஒருத்தர் திவாலாகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அந்த மனிதன் திரும்ப அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த உலகத்தில் திரும்ப ஒரு உழைத்தோ வேறு விதத்தில் அவர் போராடி கஷ்டப்பட்டு திரும்ப செல்வத்தை சேர்க்க முடியும். ஆனால் மறுமையிலே திரும்ப இவருக்கு இந்த தொழுகை நன்மை கிடைக்குமா, நோன்பின் நன்மை கிடைக்குமா, ஜகாத்தின் நன்மை கிடைக்குமா, அங்க போய் அமல் செய்ய முடியுமா? அப்படி என்றால் இந்த முஃப்லிசான நிலை, போண்டியான நிலை எப்படிப்பட்டது என்றால்,
இந்த உலகத்தில் உள்ள போண்டியான நிலை, திவாலான நிலை, டெம்பரவரி, இது தற்காலிகம். ஆனால் மறுமையில ஒரு போண்டியான அது நிரந்தரம். அவர் திரும்ப எந்த விதத்திலும் தன்னுடைய தொழுகையோ நோன்பையோ சக்காத்து வேறு நல்ல அமல்களையோ திரும்ப செய்து அதற்கான நன்மைகளை சம்பாதிக்க முடியாது. அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதுமே ஒரு மனிதன் தண்டிக்கப்படுவதற்கு அவனிடம் செல்வம் இல்லையே ஆனால் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் ஒருவன் செல்வம் இல்லை, அவன் கஷ்டத்தில் ஏழ்மையில் இருக்கிறான் என்பதனால் அவன் பாவியாகுவான் அல்ல. அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை சுருக்கியிருக்கிறான், நிசக்கே சுருக்கியிருக்கிறான். ஆக அவருடைய நிலை அப்படி இருக்கிறான். ஆனால் மறுமையின் நிலை என்னவென்றால், ஒருத்தன் அவன் திவாலாகும் பொழுது இந்த உலகத்தில் இருந்து திவாலான ஒன்றும் அவர் மேல குற்றமாகாதான். மறுமையில் ஒருவன் திவாலாகிறான், போண்டியாகிறான், அவருடைய நன்மைகளை எல்லாம் இழக்கிறான் என்றால் அவருடைய நிலை என்ன? அவன் தண்டிக்கப்படுகிறவன். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தையாக சொல்கிறார்கள், இதெல்லாம் முடிந்த அவன் நரக நெருப்பில் வீசப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அறிவுரை சொல்கிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்படி என்றால் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், மறுமை வெற்றியை பாதுகாப்பது முக்கியம். இந்த உலகத்துடைய வெற்றியை விட மறுமை வெற்றி தான் முக்கியமானது. ஏன்னா இந்த உலகத்துடைய செல்வங்கள் நமக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவைப்படுவது. அப்படித்தானே நாம் அதற்காகத்தானே உழைக்கிறோம், அதற்காகவே பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், அதில் சம்பாதிக்கிறோம். ஆனால் சம்பாதிக்கிறவருடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் நாம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், அதுதானே. அப்படின்னா ஒரு புத்திசாலி மறுமையில் தான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமா இல்லையா? ஒரு இந்த உலகத்திலே மட்டும் நல்ல நிலையில் இருப்பதை பற்றி ஒரு நினை அவன் மிகப்பெரிய முட்டான். தான் எவ்வளவுதான் நல்ல அமல்கள் செய்தாலும் தான் மறுமையில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த அமல்களை கூலியை தான் பாதுகாக்க வேண்டும், தனக்கு அது கிடைக்க வேண்டும், அதன் காரணமாக தனக்கு சொர்க்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாதின் வ நஹர். அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய பயபக்தர்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்க சோலைகளிலே அந்த ஆறுகளிலே விளையாடி கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஃபீ மக்அதி சிதுக்கின் இந்த மலீக்கின் முக்தத்தி, எந்த நிலையில் அவருடைய நிலவிற்க உண்மையான இருக்கை சக்தி இருக்கை கொண்டு சர்வ வல்லமை மிக்க அல்லாஹ்வுக்கு அருகில் அவர்கள் அமர வைத்திருப்பார்கள், அமர வைக்கப்படுவார்கள். அப்படின்ற ஒரு மனிதன் தன்னுடைய அமல்களுக்கு கூலியை பாதுகாப்பது நாளை மறுமையிலே முக்கியமானது. அதற்கு இந்த உலகத்திலே அமல் செய்யும் பொழுது நாம் நல்ல அமல்கள் செய்தோமா, நல்ல அமல்கள் செய்தோமா, நாம் எவ்வளவு தொழுதோம், எவ்வளவு நோன்பு வைத்தோம், எவ்வளவு சக்காத்து கொடுக்கும் என்று பார்ப்பது மட்டுமல்ல, நாம் ஏதேனும் யாருக்கேனும் எந்த வடிவத்திலாவது அநியாயங்களை செய்கிறோமா, மற்றவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறோமா, மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்கிறோமா, மற்றவருடைய பொருளை அபகரித்து விட்டோமா, அது ஹராமானது இல்லையா? இந்த ஹராமான பொருள் விஷயத்தில் நமக்கு நாளைக்கு நம்முடைய நன்மைகள் அந்த சம்பந்தப்பட்டவர் யார் இதனால் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு போய்விடுமே என்று பயப்பட வேண்டும். முக்கியமான விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை முழுமையான நீதியின் நாளாக ஆக்கியிருக்கிறார். எப்படிப்பட்ட நீதி தெரியுமா? அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு துல்லியமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்குரிய நீதியை கொடுக்கிறான் என்றால், ஆடுகள் விஷயத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிடாய் ஆடுகள், ஒரு ஆடு கொம்புள்ள ஆடு, இன்னொரு ஆடு கொம்பு இல்லாத ஆடு, ஒன்று இன்னொன்றை முட்டுகிறது. அப்பொழுது கொம்புள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆடை முட்டிய விஷயத்தில் அல்லாஹ்வு தஆலா பழி தீர்ப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள், விசாரணை ஆடுகளுக்கு அல்ல, எந்த ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ ஒட்டவங்களுக்கோ புழுப்பூச்சிகளுக்கோ நாளைக்கு மறுமையில் விசாரணை இல்லை. ஆனால் நீதியை நிலைநாட்டும் போது பழி தீர்க்கின்ற விஷயத்தை அல்லாஹ்வு தஆலா மறுமை நாளிலே எல்லா உயிரினங்களுக்கும் பழி தீர்ப்பான். ஒரு உயிரினம் அது இன்னொரு உயிரினத்திற்கு ஏதேனும் கேடு செய்திருந்தால் அல்லாஹ்வு தஆலா பழி தீர்ப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அல்லாஹ்வுடைய அடியார்களை கேளுங்கள், மிக முக்கியமான ஹதீஸ். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லது வத்தன்னல் ஹுகூக இலா அஹ்லிஹா, நாளைக்கு மறுமை நாளில் உரியவர்களுக்கு யாருக்கெல்லாம் என்ன உரிமை இருந்ததோ அந்த உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும், அது அவர்களுக்கு உரியதாக ஆக்கப்பட்டு விடும். எந்த அளவுக்கு யௌமல் கியாமா ஹத்தா யுகாதல் ஷாதில் ஜல்ஹா மின் ஷாதில் கர்னா, ஆடுகளாக இருந்தாலும் கிடாய்களாக இருந்தாலும் கொம்புள்ள கொம்பு இல்லாத இந்த ரெண்டு ஆடுகளுக்கு மத்தியில் கூட உரிமை நிலைநாட்டப்படும். எப்படி என்றால், இந்த உலகத்தில் கொம்புள்ள ஒரு ஆடு
கொம்புள்ள ஆடதை முட்டியது குத்தியது. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? முஸ்னத் அஹ்மதில் வந்திருக்கிற செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கொம்பு இல்லாத ஆடுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான். இந்த கொம்பு கொடுக்கப்பட்ட பிறகு கொம்போடு இருந்து இந்த உலகத்தில் முட்டியதே குத்தியதே அந்த ஆட்டை அல்லாஹ் முட்ட வைப்பான். அந்த ஆட்டிற்கு தண்டனை கொடுக்கப்படும். எப்படி? இந்த கொம்பில்லாமல் இங்கு முட்டப்பட்ட ஆட்டிற்கு அல்லாஹ்வுத்தலா அதை கொண்டு கொம்போடு இருந்த ஆட்டுக்கு தண்டனை நாளை மறுமையில் நிறைவேற்றுவான். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள், இந்த ஆடுகளுக்கு இதே விசாரணை இருக்கிறதா? அதில் இந்த ஆடுகளுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு சொர்க்கம் நரகம் இருக்கிறதா? இல்லையே. அல்லாஹ்வுடைய நீதி அவ்வளவு துல்லியமானது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு பல ஹதீஸ்ல இன்னும் ஆழமாக அழுத்தமாக சொல்லுகிறார்கள். அன் அபி தர் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாதைனி யன்ததிஹா, நாங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ரெண்டு கிடாய்களை பார்த்தார்கள், ஆடுகள். அது ரெண்டுமே ஒன்றை ஒன்று முட்டிக் கொண்டிருந்தன. ஃபகால அலி, ரசூலுல்லாஹ் என்னிடம் கேட்டார்கள், யா அபாதர், அபூதரே, அத்தஜ்ரி ஃபீமா யன்ததிஹா, உங்களுக்கு தெரியுமா இந்த ரெண்டு ஆடுகள் ஏன் முட்டிக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போது கொழுத்து நான் சொன்னேன், லா, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு தெரியாது. கால வலகின்ன ரப்பக யுத்ரி யத்ரி, ஆனால் உன்னுடைய இரட்சகன் அல்லாஹ் அறிவான் எதற்காக இந்த ரெண்டு ஆடுகள் முட்டிக் கொண்டன. வஸ யக்தி சுப்ஹானல்லாஹ் பைனஹுமா யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அல்லாஹ் இந்த ரெண்டு ஆடுகளுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள், கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து முட்ட வைப்பான். ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார்கள், நீதி அல்லாஹ் நிறைவேற்றது எவ்வளவு துல்லியமானவன் என்றால், ஒவ்வொரு மிருகமும், அது ஆடுகள் மட்டுமல்ல எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மிருகத்திற்கும் இந்த மாதிரி நீதி நிலையாட்டோட பழி தீர்க்கப்படும். பழி தீர்க்கப்பட்டு எல்லாம் முடிந்த பிறகு அந்த மிருகங்கள் இருக்கும் பொழுது எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் சொல்லுவான், எல்லாம் முடிந்து விட்டதா, நீங்கள் மண்ணாகி போகுங்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் மண்ணாகி போக, எல்லா பழி தீர்க்கப்பட்ட பிறகு அந்த எல்லா மிருகங்களும் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் மொத்தம் மண்ணாக்கப்பட்டுவிடும் மறுமையிலே. என்றால் அந்த மிருகங்களுக்கு சொர்க்கம் நரகம் இல்லை, விசாரணை இல்லை, ஆனால் பழி தீர்க்கப்படும். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள், ஆடுகள் விஷயத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பழி தீர்ப்பதை பற்றி, ஒருவன் பாதிக்கப்பட்டவன் என்றால் அவனுக்கு நீதி நிலைநாட்டப்படுவதை பற்றி சொல்லுகிறார்கள். நம்முடைய நிலைமை என்ன? நமக்கு விசாரணை இருக்கிறது, நன்மை தீமைகள் எடை போடப்படுகிறது, நமக்கு ஏடுகள் விரிக்கப்படுகிறது, எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கோம், எவ்வளவு தீமைகள் எல்லாம் எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லா ஆதாரங்களும் நிலைநாட்டப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு ஒரு மனிதன் அல்லாஹ்வின் புறத்தில் தப்பிக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லும்போது இன்னொரு யக்தஸ்ஸுல் ஹல் பஅதுஹும் மின் பஅத், உயிரினங்கள் அல்லாஹ் படைத்திருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா நாளை தீர்ப்பளிப்பான். ஹத்தா ஜம்மாஉ மினல் கர்னா, கொம்புகள் உள்ள எந்த உயிரினங்களா இருந்தாலும் சரி, ஒட்டகளா இருந்தாலும் சரி, ஹத்தா தர்ரத்து மினல் தர்ரா, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்றால் எல்லாம் வந்து விடுமா? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், படைப்புகளிலே ஒரு சோளக்கரு, நாம் சாப்பிடுற சோளம், சோளக்கரு இருக்கிறது, இந்த சோளக்கரு, ஒரு சோளக்கரு இருந்தாலும் அந்த ஒரு சோளக்கருக்கு இன்னொரு சோளக்கருக்கும் நடந்த அல்லாஹ்வுடைய படைப்பில் நடந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா தீர்ப்பளித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ், ஒரு சோளக்கருக்கு கூட அல்லாஹ்வுடைய நாளைக்கு நீதி நிலைநாட்டப்படும் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆனால் நம்ம என்னென்ன பண்ணுகிறோம், என்னென்ன அநியாயங்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், அது யாருக்கும், ஒரு கணவன் தன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, இவர்கள் பிள்ளைகளுக்கு, தாய் தந்தைக்கு பிள்ளைகள், நண்பர்கள் நண்பர்கள், நிர்வாகிகள் மற்றவர்கள், இப்படி எல்லா விதத்திலும் அநியாயங்களை நாம் இந்த உலகத்திலே சர்வசாதாரணமாக ஒருத்தரை பற்றி பேசுவதிலே, ஒருத்தருக்கு அநீதி அளிப்பதிலே, ஒருத்தர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காப்பாற்றுவதிலே அநியாயத்தை விட வேறு என்ன அநியாயம் இருக்க முடியும்? இந்த உலகத்தில் அதிகமான அநியாயங்கள் வாக்குறுதியை காப்பாற்றுவதில் இருக்கிற அநியாயம். அல்லது ஒரு வியாபாரி தன்னுடைய வாடிக்கையாளர் தன்னிடம் வந்து பொருளை வாங்கக்கூடியவருக்கு ஏமாற்றுவதை, பித்தராட்டம் செய்வதிலே, அதை பொய் சொல்வதை சாதாரணமாக நினைத்துக் கொண்டு, இதெல்லாம் வியாபாரம், இதெல்லாம் வியாபார தந்திரம் என்று நினைத்துக் கொண்டு செய்கிற அநியாயங்கள், சொந்தங்கள்
இன்னொரு சொந்தத்திற்கு செய்யக்கூடிய அநியாயம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லா வட்டத்திலும் அநியாயங்களை பார்க்கிறோம் என்றால் நாம் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம துஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், அன்றைய நாளில் ஒவ்வொரு ஆத்மாவும் அது என்ன செய்ததோ அதற்குரியதை, அதற்குரிய கூலியை அது கொடுக்கப்படும். லா துஸ்லமல் யௌம், அந்த நாளில் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது. இன்னல்லாஹ் சரீஉல் ஹிசாப், நிச்சயமா அல்லாஹ் விசாரணை செய்து தீர்ப்பளிப்பதிலே கேள்வி கணக்கு கேட்டு தீவிரமானவன், கடுமையானவன். அவன் யாரையும் தப்ப விட மாட்டான். அது நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், உங்கள் தாய் தந்தை, என் தாய் தந்தை, பாட்டா கூட்டம், யாரா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப முஃப்ளிஸ் யார்? சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம் இன்று நம்முடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம் என்று நினைத்து பாருங்கள். முதலில் நம்முடைய தொழுகு ஏற்கப்பட்டது என்று யாருக்காவது தெரியுமா? நம்முடைய நோன்பு ஏற்கப்பட்டது என்று யாருக்காவது தெரியுமா? நம்முடைய ஜகாத் அல்லாஹ்வோட கபூல் ஆகிவிட்டது என்று யாருக்காவது தெரியுமா? அது கூட தெரியாத பரிதாபத்திற்குரியவர்கள் நாம். ஆனால் கபூலாக்கப்பட்டதா என்று தெரியாமலேயே கபூல் ஆன ஒரு மனிதனுடைய நிலைமையை நாம் இங்கே கேள்விப்படுகிறோம். அவருடைய நன்மைகளோடு வருகிறார், அவர் செய்த அநியாயங்களுக்கு, அவர் யாருக்கெல்லாம் என்ன அநீதி அளித்தார், அத்தனை விஷயத்தையும் அல்லாஹ்வால் தீர்ப்பளித்து அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பழி தீர்க்கிறார் என்றால் என்ன நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய ஏற்கப்பட்டதா என்றே தெரியாது. நம்முடைய நிலைமை எவ்வளவு கேடான நிலை என்று நினைத்து பாருங்கள். பல நேரத்தில் ஒரு அமல் செய்துவிட்டு அந்த அமலின் முகஸ்துதியை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா இல்லையா? அது அமல் அல்லாஹ்வுடைய ஏற்கப்பட்ட அதற்கு கூலி கிடைத்து விடுமா நமக்கு? சுப்ஹானல்லாஹ், நம்முடைய நிலை கேடுகட்ட நிலை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நமக்கு எச்சரிக்கை செய்கிற, எந்த அளவுக்கு ரசூல எச்சரிக்கை செய்தார்கள் பாருங்கள். நாளை மறுமையால் இன்ன ரஜுல் லா துர்ஃபஅலு யௌமல் கியாமா ஸஹீஃபதுஹு ஹத்தா யரா அன்னஹு நாஜ். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா விசாரணை செய்து ஒரு அடியானுடைய, ஒரு மனிதனுடைய ஸஹீஃபா, அவருடைய ஏடு, அந்த ஏடு அவருக்கு உயர்த்தப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும்னா அது கொடுக்கப்பட்டு அவர் வெற்றி பெற்று விடுவார் என்றால் அந்த வெற்றி கொடுக்கப்படுகிறது மறுமையாலே. அது எது வரைக்கும் நடக்கும், எப்போது முடியும் என்றால் அதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபமா தஸாலு மதாலிமு பனி ஆதம தத்பஹு ஹத்தா மா யபகா லஹு ஹஸன. என்ன நடக்குமா? விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய விசாரணை நடந்து நமக்கு ஏடு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் நமக்கு பின்னாடி ஆதமுடைய பிள்ளைகளில் நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நமக்கு பின்னாடி நம்மை துரத்தி கொண்டு வருவார்கள். எனக்கு நீ அநியாயம் செய்திருக்கிற, உன்னுடைய நன்மைகளை எனக்கு கொடு, உன்னுடைய நன்மைகளை கொடு, எனக்கு என்னை, நான் உன்னை வைத்து இப்போ நான் காப்பாற்ற வேண்டும், நான் என்ன செய்வது? அல்லாஹ்விடம் அவர்கள் சொல்லுவார், அல்லாஹ் எனக்கு இவன் அநியாயம் செய்திருக்கிறான், அல்லாஹ் இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடாதே, எனக்கு நீ தீர்ப்பளி, எனக்கு நீதியை நிலைநாட்டு, நீ நீதியாளன். யார் சொல்லுவார்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன ஆதமுடைய பிள்ளைகள். உலமா நம்முடைய அறிஞர்கள் எவ்வளவு அழகான ஒரு பதில் சொன்னார்கள் தெரியுமா? இந்த இடத்துல ஆதமுடைய பிள்ளைகள் என்றால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, காபிர்களும். இந்த மனிதர்கள் சிலர் என்ன முஸ்லிம்கள் நினைக்கிறாங்க, காபிர்களுக்கு அநியாயம் செய்யறது பெரிய விஷயம் இல்லை. காபிர்களாக இருந்தாலும் நம்முடைய நன்மைகள் விஷயத்தில், அவர்களுக்கு செய்த அநியாயம் விஷயத்தில் நாளை அவர்களுக்கும் நீதி செலுத்தப்படும். அல்லாஹ்வு தஆலா காபிர்கள் விஷயத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் எனக்கு இவன் இந்த அநியாயம் செய்தான், ஆக எனக்கு நீதியை கொடு அப்படின்னு கேட்பார்கள். அவை அவர்கள் எல்லாம் பின்தொடர்ந்து தொடர்த்தி கொண்டு வருவார்கள். அப்பொழுது இவர்களுடைய நன்மைகள் ஏதாவது கிடைக்குமா என்று நினைப்பார்களாம். என்றால் இவர்கள் அநியாயம் செய்ததற்கெல்லாம் அந்த காபியர்களுக்கு கூட திருப்தியை அல்லாஹ்வு தஆலா ஏற்படுத்துவான். அவர்கள் நரகில் வீசப்படுவதற்கு முன்பு, என்றால் அவர்கள் சொர்க்கமே இல்லை, அவர்கள் நரகில் வீசப்படுவதற்கு முன்பு இவர் நரகத்துக்கு போய்விடுவார். ஏன் அந்த காபியர்களும் விட்டுவிட மாட்டார்கள்? என்ன, ஆதமுடைய பிள்ளைகள் என்றால் முஸ்லிம்கள் மட்டும்தான் என்று நினைத்துவிடக் கூடாது இல்லையா? ரசூலுல்லாஹ் ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருக்கிற, ஆதமுடைய பிள்ளைகள் பின்தொடர்ந்து வருவார்கள். எதற்காக? நன்மைகள். ஏனென்றால் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கும். பிறகு என்ன நடக்கும்? இந்த முஸ்லீம் இருக்கிறார் இல்லையா, அவர்கள் காபிர்கள், இவருடைய நன்மைகள் எல்லாம் காலியாகும். அந்த காபிரிடம் இருக்கின்ற பாவங்களை எடுத்து இந்த முஸ்லீமுக்கு தட்டப்படும், இவர் மீது சாட்டப்படும். அப்படி என்ன நிலையாகும்?
காபிருடைய நன்மைகளை, குஃபுரில் இருந்தவன் ஷிர்க்கில் இருந்தவனுடைய நன்மை பாவங்களை, அந்த பாவங்களை அல்லாஹ் வணங்குறது ஒரு முஸ்லீம் கடைசியிலே அவனுக்கு கையிலே அவன் வெற்றிக்கான ஏடு கொடுக்கப்படுவதற்கு முன் முடியாதவன் கடைசியிலே அவன் எங்கே போவான், நரகத்துக்கு போவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹிஹான இந்த ஹதீஸ் நமக்கு இமாம் பைஹக்கி ரஹ்மஹுல்லாஹி தஆலா பதிவு செய்திருக்கிறான். இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய இத்தகைய தஅவத்துல் மக்பூல், அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சுங்கள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹ் ஹிஜாப், அந்த பிரார்த்தனை அநியாயத்தாளருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவே எந்த திரையும் இல்லை. நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், இதே வாக்கியத்தில் இதே கண்ணோட்டத்தில் பாருங்கள், ரசூல் சொல்லும் மூன்று பேருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் மறுக்கப்படவே செய்யாது. தஅவத்துல் மஃதூம், முதலாவது அநீதிக்கு ஆளானவன், இரண்டாவது தஅவத்துல் முஸாஃபிர், பயணியா இருக்கின்ற ஒருவன் அல்லாஹ்விடம், அல்லாஹ் இப்படி செய்கிறார்கள் என்று அந்த பயணி அந்த முஸாஃபிர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்துவிட்டால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடம் மறுக்கப்படாது. அதுக்கு அடுத்து தஅவத்துல் வாலித், தந்தையுடைய பிரார்த்தனை, பிள்ளைகள் அநியாயம் செய்து கொண்டு பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் அந்த தந்தை பெற்றோர்கள் அல்லாஹ் இப்படி என் பிள்ளைகள் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டால் முடிந்து விட்டது கதை, அவ்வளவுதான். அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய அந்த பிள்ளைகளுக்கு நாசத்தை கொண்டு வந்து விடுவான். அவர் ஒவ்வொரு பிள்ளையும் பயப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த தாய் தந்தை தன்னுடைய தாய் தந்தைக்கு ஏதேனும் செய்திருக்கிறோமா பயப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவருடைய பிரார்த்தனையை எந்த அளவுக்கு என்றால் அந்த பிரார்த்தனை செய்கின்றவன் ஒரு காபீராக இருந்தாலும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விடுவாங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதற்கு முஸ்லீமாக இருந்தால் தான் அல்லாஹ் பிரார்த்தனை ஏற்பான் இல்லை. அநியாயத்துக்கு ஆளானவன் என்றால் அவன் முஸ்லீமா காபீரா என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்படி என்றால் என்ன தைரியத்தில் இந்த சர்வசாதாரணமா மனிதர்களுக்கு அநீதி செய்வதிலே, மனிதர்களுக்கு அவர்கள் பலருக்கு சொந்தங்களுக்கு அக்கிரமங்கள் செய்யறதிலே, அவருடைய பொருளை அபகரிப்பதிலே, அவர்களை கெட்ட வார்த்தைகளை பேசுவதிலே, அவர்களுக்கு புறம் பேசுவதும் அவதூறு பேசுவதும் சர்வசாதாரணம் என்று நம்ம மக்கள் முஸ்லீம்கள் செய்வது எவ்வளவு ஆச்சரியமான இருக்கிறது. ஆனால் இந்த முஸ்லீமுடைய அமல்கள் இல்லாமல் போன்ற நிலையை பற்றி அவருக்கு பயம் இருக்கிறதா? நாளைக்கு இந்த அமல்களை எல்லாம் யார் பாதிக்கப்பட்ட அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டு நீ நரகத்துக்கு போ என்று நரகத்தில் அவனை தூக்கி வீசி விட்டு இவனுடைய விஷயத்தில் இவனுக்கு நன்மை கிடைத்த இவன் எங்க போவான்? இந்த இவருடைய உலகத்தில் பாதிக்கப்பட்டவன் இவருடைய அமல்கள் கூட அவ்வளவு இருந்திருக்காது. ஆனால் இவர் அமலா செய்து சேர்த்து வச்சிருந்ததை எல்லாம் அவன் வாங்கி கொண்டு அல்லாஹ் தீர்ப்பு, நீ சொர்க்கத்தில் போ. அப்படி என்றால் அமல்கள் செய்தேனுங்கிற தைரியத்தில் எவனும் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது சகோதரர்களே. முதல் என்ன பாவம் செய்தோம், என்ன அநியாயங்கள் யாருக்கு செய்திருக்கிறோம், யாருக்கு எந்தெந்த வடிவத்திலே அநியாயங்கள் செய்திருக்கிறோம்? ரசூல்ல இந்த ஒரு ஹதீஸ்ல அஞ்சு வகையான வடிவத்தை சொல்றாங்க. முதலாவது திட்டுவது, அவங்க சபிப்பது, இரண்டாவது அவதூறு பேசுவது, மூன்றாவது பொருளை அபகரிப்பது, அது திருடுவதோ அல்லது நிலத்தை அபகரிப்பதோ மற்றவருடைய பொருளை எந்த பொருளாக இருந்தாலும் அபகரிப்பது, திருடுவது, நஷ்டத்தை ஏற்படுத்துவது, மூன்றாவது நான்காவது ரத்தத்தை ஓட்டுவது, ஐந்தாவது அடிப்பது. நான் ஒரு சகோதரன் நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய ஒரு நண்பர், சாதாரணமாக அவரை பேசும்போது ஒரு தட்டு தட்டி விட்டால் யாராவது கொஞ்சம் இன்னும் நல்லா அடிங்க என்றுவார், கொஞ்சம் இன்னும் நல்லா அடிங்க, அடிப்பவர் இன்னும் குழப்பிடுவார், எதுக்கு இவர் அடிக்க சொல்றார், நீங்க இப்படி என்ன என்னன்னு அடிக்கிறீங்களோ கடைசியில் உங்க நன்மையில இருந்து எனக்கு நிறைய நீங்களும் தொழுகிறவராச்சே அப்படின்னு சொல்லுவார். சுபஹானல்லாஹ், நீங்களும் தொழுகிறவராச்சே, அல்லாஹ் உங்களுடைய அமலை கவிழ்ச்சி தானே, நாளைக்கு நீங்க இதுக்கெல்லாம் சேர்த்து நாங்க வாங்கிக்குவேன் அப்படின்னா நினைத்து பார்க்கணும். ஒரு மனிதன் இப்படித்தான் மறுமையின் மனநிலையோடு வாழணும் இந்த உலகத்துல. அப்போ அதற்காக நாம் நமக்கு அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டும் அர்த்தமல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார்கள், உனக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் உனக்கு ஒரு கால் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். இந்த உலகத்தில் உனக்கு அநீதி இழைத்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். உனக்கு எதுவும் இந்த உலகத்தில் தீமையா தெரியலாம், ஆனால் உனக்கு எல்லாம் நன்மையாக இருக்கும். ஆகவே நீ அல்லாஹ்வை பொருந்திக்கொள், அவருடைய நீதியை நம்பு, அவனை நம்பு, அவன் பக்கம் திரும்பியிரு, அவனையே வணங்கு, நீ சரியாகி என்றால் உனக்கு ஒருத்தர் அநீதி அளித்தான், அவனை நன்மை உனக்கு கொடுத்து விடுகிறேன். நீ யாருக்கு அநீதி அளித்திருந்தா, நீ அவளிடம் வாங்கின நன்மை யாருக்கு போகும், அவளிடம் போகும். அப்படி என்றால் ஆஹா, நான் யாருக்கு அநீதி அளிக்கல, நான் நிறைய நன்மை செய்து விட்டேன், எனக்கு அநீதி அளித்த நன்மையெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று ஒருத்தர் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. இன்னொரு பக்கம் நான் அநீதி அளித்து விடுகிறேனா, நான் எந்த விதத்தில் யாருக்கு அநீதி அளித்து இழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி பயப்பட வேண்டும் சகோதரர்களை.
அல்லாஹு தஆலா இந்த பயத்தை மறுமையில் அவனை நீதி நிலைநாட்டுவதை கொண்டு நமக்கு நற்செய்தியாக ஆக்கி வைத்திருக்கிறான். அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு எந்த குறைவும் இல்லாமல் அவருக்கு நீதியை நிலைநாட்டுவான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய நீதி மிக துல்லியமானது. அவன் எந்த படைப்புகளை தன்னுடைய படைப்புகளை எதற்கு கூட அநீதி அளிக்க மாட்டான். அந்த அளவுக்கு நீதி நிலைநாட்டக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவருடைய அச்சத்தை அவனுக்கு கீழ்ப்படிந்து மனிதர்களுக்கு பாவங்கள் செய்வதை, அநீதி அளிப்பதை, அவருடைய உரிமைகளை பறிப்பதை, அவர்களுக்கு அநியாயம் வைப்பதை, அவர்களை நம்ப வைத்து அவர்களுக்கு துரோகம் செய்வதை, இந்த எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்முடைய காரியங்களில் நம்முடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நல்ல புத்திசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين. அல்லாஹ்வுடைய அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இத்தகு தஅவத்துல் மத்லூம், அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் பயந்து கொண்டீர்கள். ஃபஇன்னஹா தஸ்அலு இலஸ் ஸமாஇ கஅன்னஹா ஷராரா, அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் வானத்தை நோக்கி போகும்போது அது தீப்பொறியை போல பறந்து போகும். இன்னைக்கு நம்மால் மூட்டப்படுகிற தீப்பொறி எப்படி பறக்கிறது, அது எவ்வளவு வேகமாக மேலே ஏறுகிறது, அந்த தீப்பொறி அப்படி பார்க்க பார்க்க கண்ணுக்கு மறைகிறது, உண்மையா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயத்திற்கு ஆளானவருடைய பிரார்த்தனைக்கு சொன்ன இந்த உதாரணம் இருக்கிறது. கல்வியாளர் எப்படி தெரியுமா சொல்கிறார், அதனுடைய விளக்கம், ஒருத்தர் அநியாயத்துக்கு ஆளாகிவிட்டான், இந்த அநியாயம் செய்தவன் அவனிடம் பெரிதாக ஒன்றும் பெரிய விளைவுகளை பார்க்கலை, அவன் என்ன செய்வது, என்னுடைய நிலைமை எப்படி என்று அவன் போய்விட்டான். இது எப்படிப்பட்டதென்றால் அவனுடைய பிரார்த்தனை இந்த அநியாயம் செய்தவனுக்கு கண்ணுக்கு அவனுக்கு தெரியல, தீப்பொறி போல அப்படி தெரியுது லைட்டா, ஆனா காண போயிடுச்சு. இவன் நினைத்துக் கொண்டான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று இவன் நினைத்துக் கொண்டான். தீப்பொறி என்பது சாதாரண எல்லோரும் அற்பமாக நினைக்கிறோம், பெரிய கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு என்றால் பயப்படுவோம், ஒரு தீப்பொறி என்றால் பயப்பட மாட்டோம். தீப்பொறி உதாரணம் சொன்னது, அநியாயம் செய்கின்றவன் தான் செய்த விஷயத்தில் பயமே இல்லாமல் நினைத்துக் கொண்டிருப்பான். ஆனால் ரசூலுல்லாஹி இல சமா, அது வானத்தை நோக்கி வேகமாக போய் கொண்டிருக்கிறது, எப்படி என்றால் தீப்பொறி போல. ஆக இதை இவன் வெறும் தீப்பொறி என்று நினைக்கலாம், ஆனால் இதுதான் அவனுக்கு முடிவு கட்ட போகிறது. அவன் இந்த பிரார்த்தனை விஷயம் பயப்படவன் சில நேரத்தில் அநியாயத்தில் மௌனமா இருந்துருவான், அவங்க தனியா அழுதுருவாங்க, அல்லாஹ்விட அவங்க கையெழுந்திருவாங்க, எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடும். நாம தான் பயப்படணும், அவர்தே போய் கேட்டோம், நான் உங்களுக்கு ஏதோ அநியாயம் பண்ணியிருக்கேனா, உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எனக்கு காப்பாற்ற மாட்டேனா, ஏதோ உங்களுக்கு ஏதாவது செய்திருந்தா என்று சொல்லியிருக்கேன், நீங்க மறைக்காதீங்க, உங்களுக்கு என்ன தேவை, ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய ஒரு கடை நடத்துகிறோம், நம்மிடம் வேலை செய்கிற ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதத்தில் அநியாயம் செய்கிறோன்னு நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க முடியுமா? நம்ம இந்த மாதிரி சிந்திச்சே பார்த்துக்கலாம், என்னென்ன என்ன வரா, நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன், அவன் வேலை செய்யணும், அவ்வளோதான், அவ்வளோதானே, இல்லைங்க அதில் எதுவும் அநியாயங்களும் உங்கள் புறத்தில் இருக்காதா? இல்லை அவன் புறத்தில் இருக்கலாம், ரெண்டு பேரும் தான், அது தொழிலாளி முதலாளியாக இருக்கட்டும் தொழிலாளியாக இருக்கட்டும், நீங்கள் நிர்வாகி, உங்களுக்கு வேலை செய்கிறார் அவர், இல்லை இல்லை நான் வந்து சம்பளம் கொடுத்த முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு நான் எந்த அநியாயமும் அவனுக்கு செய்யலை, இல்லை வேற வேற அநியாயங்கள் இருக்கலாம், அவருடைய நாக்கால் பல அநியாயங்கள் இருக்கலாம், நீங்கள் அவனை அவமானப்படுத்தியதால் ஒரு அநியாயங்கள் இருக்கலாம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காத பல அநியாயங்கள், அவன் கண்டுகொள்ளாது போல அவன் நகர்ந்து போய்விடலாம், நீங்கள் நேரத்தில் அவன் ஒன்றும் பார்ப்பு பொருட்படுத்தல, அவன் எந்த எதிர்விளையும் காட்டல. சில நேரத்தில் சில மனிதர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, உடனே வெளிப்படுறேன், ஏங்க என்கிட்ட இப்படி பேசுறீங்க, கொஞ்சம் மரியாதை என்கிட்ட பேசு, நான் இதெல்லாம் விரும்ப மாட்டேன் அப்படி வெளிப்படுத்துவாங்க. அவங்கள்ட்ட உடனே அந்த நெருப்பு பத்திக்கிட்டு வெளியே தெரியும், ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்களா, முதலாளி என்ன செய்ய, அவர் என்ன பேசினாலும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும், ஏன்னா அவர் சம்பளம் கொடுக்குறாரு. என்னப்பா இப்படி நடக்குது அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கேட்பாரு, அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னாரு. அல்லாஹ் போதுமானவன் சொல்ற அவருடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த கவலையும்
அந்த குமுறன் இருக்குதே, அவர் மன உளைச்சலாகி ஆளாகி ஆளாகி நொந்து போவார் இல்லையா? இதெல்லாம் தீர்ப்புரி, இதெல்லாம் தீர்ப்புரி. பல நேரத்தில் மனிதர்கள் எவ்வளவு முட்டாள்களை நாங்கள் நம்ம இருக்கிறோம்னா, நான் கொண்டாட்டி தானே, நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் என்ன வேணாலும் திட்டுவேன், அடிப்பேன் என் கொண்டாட்டி. எப்படி மனிதன் நினைக்கிறான், நான் அடிப்பேன் கொண்டாட்டி, என் பிள்ளையா என்ன வேணாலும் செய்வேன், கொண்டாட்டி என்ன செய்வோம், வேறு வழியை வாக்க போட்டுட்டோம், இவர் எவ்வளவுதான் இப்படிதான் இருந்தாகணும், வாழ்க்கை இப்படிதான், இல்லாட்டி ரொம்ப பிரச்சனை அதிகமாயிடும், இன்னும் நிலவு மோசமாயிடும். ஆனா அல்லாஹு தஆலா விட அந்த மனைவியுடைய நிலை என்ன, அவளுடைய மன குமுறலும் மன உளைச்சலும், அல்லாஹ் எனக்கு இப்படி எனக்கு விடுதல் விடுவு காலம் தரக்கூடாதா அப்படின்னா, அது ஒரு நிர்வாகம் நடந்துட்டு இருக்கும். எந்த ஒரு நீங்க எந்த நீங்க ஒரு நிர்வாகி என்று நினைத்துக்கொண்டா நினைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளானவர் நம்ம நம்ம விஷயத்துல. ஏன்னா அவர் தான் நம்முடைய நிலைமை, நாளைக்கு அல்லாவோட ஸ்கெட்ச் வைக்கிறவர், நாளைக்கு அல்லாட்ட வந்துடுவார். ஒரு கடைக்காரர் அவர் தனக்கீழ இருக்கிற விஷயத்துல இருந்தாலும் சரி, ஒரு கணவன் தன் மனைவி விஷயத்துல இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவி பிள்ளைகள் விஷயத்துல இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு பெரிய நிர்வாகம் ஒரு பெரிய ஒரு அமைப்பு நடத்துறீங்க, அந்த அமைப்புல உங்களுக்கு கீழே இருக்கிற யாரோ சில தொண்டர்கள் அல்லது வேலையாளர்கள் யார் விஷயமா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் அபாயமானவர்கள். ஏன் தெரியுமா, உங்களுக்கு பொறுப்பு இல்லை, நீங்க யாருக்கு பொறுப்பு எடுக்கலைன்னா பிரச்சனை இல்லாம போயிடும். நாளைக்கு அல்லாவோட வரும்போது நீ பொறுப்புதாரி, நீ ஏன் இப்படி நடந்த, நீ ஏன் இந்த மாதிரி செய்த, நீ இப்படி பேசின, உனக்கும் உனக்கு இப்படி அனுமதி கொடுத்திருக்கேன்னா அல்லா நாளைக்கு கேட்கும் போது அந்த மனிதர் இருக்கிறாரா இல்லையா பாதிக்கப்பட்டார், அல்லா எனக்கு நீதியை கொடு, என்னை நீ காப்பாத்து, அந்த உலகத்துல எனக்கு இந்த மனித அநியாயம் செய்யலாம், இவனுடைய நன்மைகள்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்பார். அப்ப என்ன செய்யறது, அப்ப என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹு தஆலா அந்த நன்மைகளை எல்லாம் அள்ளி அவருக்கு கொடுத்துட்டு அவரிடம் இருக்கிற பாவங்களை எல்லாம் நம்ம மேல சாப்பிடுவான்னா நவுதுபில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் நம்மை அந்த அந்த நிலைமை விட்டு அந்த பரிதாபத்திற்கு நம்ம பாதுகாக்கும் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொன்னதுல இந்த ஹதீஸ்ல முஃப்லிஸுடைய போட்டியாளர்களை பத்தி ஹதீஸ்ல ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்குது. அது என்ன தெரியுமா, இந்த மனிதன் வசதியானவன், தொழுகிறவனாவும் இருக்கிறான், நோன்பு வைக்கிறவனா இருக்கிறான், ஜகாத்து கொடுத்திருக்கிறான், ஆனால் நிறைய அநியாயங்கள் எல்லாம் செய்திருக்கிறான். கடைசியில இவருடைய நன்மைகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது, சரியா, அவருடைய பாவங்கள் இவர் தலையில சாட்டப்படுது. ஒரே ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது, சரி, இந்த பாதிக்கப்பட்டவன் இதையெல்லாம் மன்னித்து விட்டால் என்ன ஆகும், சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த செல்வந்தன் இருக்கானே, இவன் போண்டி ஆகக்கூடாது, நாளைக்கு திவாலாக கூடாதுன்னா, இப்ப உலகத்தில் இருக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா, ரெண்டு வழி இருக்குது. அந்த ஒன்று வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கணும், வாய் திறந்து என்னை மன்னிச்சிருங்க, இந்த அநியாயத்தை நான் செய்ததுக்கு என் புறத்துல தான் உங்களுக்கு தப்பு தான் இது, நான் ஏற்றுக்கொள்றேன், மன்னிப்பு கேட்கணும், இந்த உலகத்திலே தீர்த்தரணும் அதை. ரெண்டாவது, என்ன விதத்தில் அநியாயம் செய்யப்பட்டதோ அதற்கு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அவர்கிட்ட அபகரித்து தான் கொடுத்துடணும், அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், என் நான் உணர்ந்துட்டேன், நான் புரிஞ்சுட்டேன், இந்த இது உங்களுடைய ஹக்கு தான், நான் கொடுத்துட்றேன், நீங்க அடிச்சு நான் உங்களை அடிச்சேன், என்னை அடிச்சிருங்க, பரிகாரம் கேட்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாக இருக்கு, ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சம்பவம் ரசூல மக்களுக்கு அறிவிச்சான், இந்த உலகத்தில் ஏதேனும் யாருக்கேன் நான் அநீதி இழைத்திருந்தால் எனக்கு இங்கேயே பழி தீர்த்து விடுங்கள். ஒண்ணுக்கு பல தடவை சகாபாக்கள் சொல் சகாபாக்கள் இருக்கு ரசூல சொல்றாங்க. ஒரு மனிதர் எழுதுறாரு, யா ரசூலுல்லாஹ், ஒரு தடவை நீங்க என்ன இப்படின்னு அடிச்சிட்டீங்க அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடம், இங்கேயே படிதிருத்தி விடுங்கள், நாளை அல்லாஹ்விடம் நான் போய் நிற்க விரும்பவில்லை. யார் சொல்றது இந்த வார்த்தையை, காத்தமுன் நபி அப்துல் கல்க் படைப்பிலே சிறந்தவர், அந்த மனிதரோட ரசூல சொல்றாங்க, எனக்கு இங்கே பழி நிறுத்துருங்க. ரசூல்லாவுக்கு ஞாபகம் இல்லை அவர் அடிச்சதை பத்தி, சஹாபாக்கள்லாம் ரசூல்லா விஷயத்தில் இப்படி கேட்கிறியே, இப்படி சொல்றியே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி தீர்த்து கொண்டாங்க, பழி தீர்த்து கொண்டார். உஸ்மான் ரதியல்லாஹு ஹலீஃபாவா இருக்கும்போது நடக்குது, ஒட்டகங்களுக்கு நீர் ஊற்றவர், அவர் கொஞ்சம் ஒட்டகங்களை சரியா நடக்காத பார்த்து அந்த பையனை உஸ்மான் ரதியல்லாஹு காதை பிடித்து இழுக்கிறாரு. காதை பிடித்து இழுத்த பிறகு உஸ்மானுக்கு குரு குரு என்று மனசு குற்ற உணர்ச்சி வந்து விட்டது. உடனே உஸ்மான் ரதியல்லாஹு ஒரு ஹலீஃபாவா இருக்கிறவர் அந்த பையனை சொல்கிறார், நான் புரிந்து கொண்டேன், உனக்கு நான் இதை செய்திருக்க கூடாது, ஆகவே எனக்கு இங்கே நீ பழி தீர்த்து விடு, என்னை காதை பிடித்து நீ இழுத்து விடுகிறார். அவருக்கு இழுக்கும் போது உஸ்மான் அழுத்தமாக இழுத்ததாக உஸ்மான் உணர்கிறார்கள். அந்த பையன் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம்ங்கிற கடைசியில இல்லை எனக்கு இங்க நீ பழி தீர்க்க வேண்டும் என்று நிற்கிறாங்க உஸ்மான்.
கடைசியில ஒரு பேச்சுக்காக உஸ்மானுடைய காதை அவர் இழுக்கிறார். உஸ்மான் விடவில்லை, இல்லை நான் உனக்கு இழுத்ததை போல நான் உணரவில்லை, ஆகவே நன்கு இழு, நன்கு இழு, இழு என்று சொல்கிறார்கள். சுபஹானல்ல, என்ன இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் நம்முடைய ரசூலும் ஹலீஃபாக்களும் நம்முடைய சஹாபாவும் பயந்து நடுங்கிறது. மறுமை நிலையிலே அங்க போய் நஷ்டப்படக்கூடாது, இங்கேயே எல்லாம் சரி கட்டணும். அது எல்லாம் மௌத்துக்கு முன்னாடி, அல்லது ரமதான் வந்துச்சு, ரமதான்ல மெசேஜ் அனுப்புறது, வாட்ஸ்அப் அனுப்புறது, அல்ல ஒரு பயணத்து ஹஜ்ஜுக்கு போனா மட்டும், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் உங்களுக்கு என்ன அநீதி செய்யணும் அதெல்லாம் மன்னித்து விடுங்கள், நான் அது அது விஷயத்தை அல்லாரும் மன்னிப்பேன், உங்களுடைய எனக்கும் தெரிந்தும் தெரியாமல் செய்து அல்ல, நேரே சம்பந்தப்பட்டவங்க கேட்கணும், சம்பந்தப்பட்டவங்க கேட்கணும். சும்மா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறதல்ல அல்லாவுடைய அடியார்களே, மனைவியா மனைவிட்ட கேட்கணும், பிள்ளைகிட்ட கேட்கணும், தந்தைகிட்ட கேட்கணும், தாயிட்ட கேட்கணும், நிர்வாகியா யார் உங்களுக்கு கீழே இருக்கிறார் அவர்கிட்ட கேட்கணும், நான் செய்த தப்புக்கு மன்னிச்சிருங்க, நாங்கள் உங்களுக்கு இப்படி அணி இழைச்சிட்டோம், உங்களுக்கு இதற்கு வாக்குறுதி காப்பாத்தல, இந்த விஷயத்துல எங்கள் தப்பு இருக்கிறது, அவன் மன்னித்து விடுங்கள். வயசு பார்க்க கூடாது, நான் பெரிய ஆளு, என்னுடைய வயசு என்ன, என்னுடைய செல்வம் என்ன, பதவி என்ன, நான் யாரு, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்ன காந்தான் என்ன, அல்லாட்ட எதுவும் பயிக்காது, எதுவும் செல்லுபடியாக அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாவுடைய அடியார்களே, இதுதான் நமக்கு மிக அபாயகரமான ஒரு விஷயம். மறுமையை நம்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த விஷயத்தில், அல்லாஹ்விடம் விஷயத்தில் அலட்சியமாக இருந்தால், இந்த உரிமைகள் விஷயத்தில் அலட்சியமாக இருந்தால், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நற்செய்தியை கேளுங்கள், கடைசியாக இந்த உலகத்திலே அநீதி இழைத்தவர்கள், அநீதி இழைக்கப்பட்ட நேரத்தில் அந்த அநீதிக்கு ஆளானவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்றால் அதைவிட மகத்தான கூலி வேறு எதுவும் இல்லை. ஏன் தெரியுமா, தொழுகுவர், நோன்பு வைப்பவர், ஜக்காத் கொடுத்தவர், அந்த மனிதரை, அந்த அநியாயத்துக்கு ஆளானவர்கள் மன்னித்து விட்டால் நன்மைகள் கிடைக்காது தான், ஆனா அந்த நன்மைகளை விட மகத்தான நன்மை என்ன தெரியுமா, மன்னித்துதான் கிடைக்கும். ஆகவே நம்மில் அநீதி இழைத்தவர்கள் இருப்பார்கள், மன்னியுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு இருக்கிற அந்த தொழுகை, நோன்பின், ஜகாத்தின் கூலி விட உங்களுக்கு அதிகமான கூலி கிடைக்கும். இதுதான் நற்செய்தி. அவன் மன்னிக்கின்ற விஷயத்தில் பொருட்படுத்தக்கூடாது, அல்லாஹ்வுக்காக மன்னித்து விட வேண்டும். நம்முடைய பாவங்களில் எப்படி அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்கிறோமோ, அந்த விஷயம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நாம் மற்றவர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹு தஆலா இப்னு கய்யிம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் யார் பாவிகள் எப்படி நடந்து கொள்கிறாரோ அப்படிதான் அல்லாஹு தஆலா அவர் ஒரு பாவியாக இருந்தால் அல்லாஹ் நாளை வருகையில் அவரிடம் நடந்து கொள்வான். இவர் மன்னிக்க கூடியவராக இருந்தால் அல்லாஹ் அவரை மன்னிப்பான், அவரை மன்னிப்பான். ஆகவே அப்படிப்பட்ட மகத்தான கூலியம் ஒருத்தருக்கு தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதில் மன்னிப்பதால் இருக்கிறது. அவை மன்னிக்கக்கூடியவர்களாகவும், அதே நேரத்தில் அநீதி இழைப்பதற்கு அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களாகவும், நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும், அநியாயங்கள் விஷயத்தில் அலட்சியமாக இல்லாதவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹ்வு தஆலா நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சுற்றத்தில், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், நம்மோடு இருக்கின்றவர்கள், நிர்வாகிகள், எல்லா மட்டத்தில் நம்மோடு வியாபாரத்திலோ எந்த விதத்திலும் தொடர்புள்ளவர்கள் எல்லாரும் விஷயத்திலும் நீதியையும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நாடக்கூடியவர்களாகவும், ஒரு காலம் அவர்களுக்கு அநியாயம், அவருடைய உரிமைகளிலே அநீதி இழைக்கக்கூடிய போக்கு நம்மிடம் வந்துவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்களாகவும், வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லோர்களில் அல்லாஹ்வு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.